வணக்கம் வணக்கம். என் பேர் கீத் பிரியா. என்னோடய பூர்வீகம் ஈரோடுங்க. நான் இப்போ இருக்கிறது சிங்கப்பூரில். எனக்கு நம்ம இந்த ஏஎல்பி கிளாஸ் வந்து நான் ஒரு ஆன்மீக வகுப்புக்கு போகிறேன். அங்கே இருக்க ஆன்மீக குரு மூலம் தான் நமக்கு இங்கே ஏஎல்பி அறிமுகமாச்சு. என்னோடய ஆன்மீக குரு ஏஎல்பியோட முன்னாள் மாணவர். இப்போது 2 மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு என் கூட சக பயணிகளாக பயணிக்கிற 2 பேர் அட்வான்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிருந்தாங்க. அவங்க நம்ம கிளாஸ் பற்றி நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. அவங்க சொல்கிறாங்களோ இல்லையே, எனக்கு அது எதுவும் புரியலை. ஏன்னா எனக்கு ஜாதகம் ஜோதிடம் எல்லாமே புதுசு. சொல்லப்போனால் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி தான் லக்னம்னு ஒன்று இருக்குங்கிறதையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோயிலுக்கு போவோம், அம்மா எல்லாம் கூட பிறந்தவங்க என் பேருக்கெல்லாம் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. அதன் மூலம் ராசி நட்சத்திரம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியும். லக்னம்ங்கிறது ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது வை மீ அப்படிங்கிற க்வெஷ்சன் வந்தது. அப்போது நம்ம யூடியூப்பில் ஏதோ கொஞ்சம் தேடும்போது இல்லை லக்னம் இம்பார்ட்டண்ட்டு, லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி நான் 6 மாதத்துக்கு முன்னே லக்னம்னு ஒன்று இருக்குங்கிறதையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏஎல்பி பற்றி சொல்லும்போது இந்த நகரம் அப்படின்லாம் அது சொல்கிறாங்களோ இல்லையே, எனக்கு அதை பற்றி எந்த புரிதலும் இல்லை. எனக்கு 27 நட்சத்திரங்களோட பெயர்கள் கூட வரிசையாக தெரியாது. நம்ம கிளாஸுக்கு வந்த பிறகு தான் சாந்தகுமார் சார் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க மாதிரி அது இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அதை ஞாபகம் வச்சுக்கிற முறையை கூட சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க சார். டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப பொறுமையாக சொல்லித்தராங்க. என்ன போல் இதில் ஒரு சிலருங்க வந்து பாரம்பரிய ஜோதிடம் படித்தவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு இதனோட புரிதல் ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும். எனக்கு அப்படி கிடையாது. ஏபிசிடியிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ராசி என்னோடய ராசி நட்சத்திரம் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதை தவிர இதில் எதுவுமே தெரியாது. உள்ளே வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதனால் என்னாலே கற்றுக்க முடியும் போது பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். வாங்க தைரியமாக உள்ளே வந்து கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து உட்காருங்க, அவங்க உங்களுக்கு ப்ரீப்ரிப்ரேட்டரி கைடு கொடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் படிக்க முயற்சி பண்ணுங்கள். மற்றதெல்லாம் உங்களுக்கு தானாகவே மைண்டில் ஏறிடும். கிளாஸ் வந்து உட்காந்திங்கன்னா எனக்கு முன்னாடி படித்தாங்களா 2 பேர், அவங்க பேர் ராதிகா பூமதி. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சாந்தகுமார் சார்ட்ட ஆரம்ப வகுப்பில் ஒன்று கேட்டிருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி உள்ளே வந்தேன்னே தெரியல. அவர் சொன்னார் இல்லை எந்த தொடர்பு இல்லாமல் நீங்கள் வந்துட முடியாதுன்னு. உண்மை தான், எனக்கு வந்து என் அப்பாட்ட விசாரித்தபோது தான் தெரிஞ்சுதுங்க. என்னோடய தாத்தா வந்து ஜாதகம் கணிப்பாராமா, ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், ஆனால் அவருக்கு இந்த முறை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த விதம் நல்லா இருந்தது. ரங்கநாதன் சார்லாம், ஏன்னா நம்ம சினிமாங்கிறது நம்ம வாழ்வியலோட கொஞ்சம் அதிகம் தொடர்புடையதாக இருக்கனால அவர் அந்த காமெடியெல்லாம் வடிவேல் காமெடியெல்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது ரூல் 4 அண்ட் ரூல் 5 ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. சார் ஒரு கிளாஸில் வரும்போது இக்காக மூலமாக அது இன்னுமே ரொம்ப தெளிவான புரிதல் கொடுத்தது. ஓ இதான் டிஃப்ரென்ஷியேஷன். அதை நம்ம டே டு டே லைஃப்பில் பொருத்தி பார்க்கும்போது அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் சொல்லும் போது இன்னுமே நல்லா மனசில் பதிஞ்சுது. அப்புறம் இது இல்லாமல் நீங்கள் எல்லாத்துக்கும் கோச் அலாட் பண்ணியிருக்கிறீங்க, அது இன்னுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. என்ன கேள்வி கேட்டாலும் அவங்களோட ரிப்ளை பண்ணிடுவாங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு நான் பதில் கிடச்சிருது. ஆப் பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதுவும் இந்த ட்ரான்சிட் ஈவெண்ட்ஸ்லாம் முன்னாடி போய் நடந்த நிகழ்வுகளை நம்ம போட்டு பார்க்கும்போது ஆமாம், நமக்கே ஒரு நம்பகத்தன்மை வருது. வேறு யாருக்கும் நம்ம சொல்லும் போது ஆமாம் இது நடந்திருக்கு. ஏன்னா பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லும்போது தான் இன்னுமே ஒரு நம்பகத்தன்மை அதிகமாகுது. இந்த நேரங்களில் ஏன் இது நடந்தது, ஏன் இது நடக்கலை, D9 இதெல்லாம் போகும்போது ஓ இப்படி நடந்திருக்கு நடக்கலைங்கிறது இன்னும் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது சார் பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் சாந்தகுமார் சார் சொன்ன மாதிரி பொறுமையாக அவரை பார்த்து பார்த்தே எனக்கு பொறுமையாக இன்னுமே பொறுமையாக இருக்கணும். என் குழந்தைங்கக்கிட்ட குறும்ப பண்ணால் கோவப்படுவேன், சத்தம் போடுவேன். அது சார் கிளாஸு வரும்போதுனா ஓங்கின கையை கீழே இறக்கிறது தான் பெருசு, அடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை அப்படிம்பாங்க. அது உண்மை தான். இப்போ கை ஓங்குறதோ அப்பப்போ தான் ஓங்குவேன், பட் அந்த அப்பப்போ ஓங்குறதும் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போது பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. சார் மட்டும் சொல்லுவாங்க எப்படி உள்ளே வந்தீங்களும் தெரியாது, ஆனால் இந்த ஏஎல்பி மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. உண்மை தான், வாழ்க்கையில் சில இந்த ஏஎல்பி கிளாஸ் போக போகவே வந்து புற நிகழ்வுகள் நம்மளை இழுக்குது, கிளாஸை கவனிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. பட் என்னன்னாலும் பரவாயில்ல, உள்ளே காலை வச்சாச்சு, முழுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் சொன்ன மாதிரி இது ஏஎல்பியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாச்சுங்க. இனி அடுத்த லெவல் அட்வான்ஸ் கிளாஸும் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு உங்களோட அனுமதி வேணும்.
அப்புறம் எனக்குள்ளே நடந்த மாற்றங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 4:30 எந்திரிச்சது கிடையாதுங்க. நம்ம ஊரில் தான் 4:30 கிளாஸு, இங்கே வந்து எனக்கு அது சிங்கப்பூரில் 7:00. பட் நான் 4:30 எந்திரிச்சிருவேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் செஞ்சு முடிச்சு கிட்ஸு ஸ்கூலுக்கெல்லாம் கிளப்புறக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கிளாஸுக்கு உள்ளே வருவேன். ஒரு நாள் கூட நான் கிளாஸை மிஸ் பண்ணது கிடையாதுங்க. அப்புறம் அந்த கார்னரில் வந்து ஏல்பி லக்கணம் போகும்போது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நான் நம்ம அடுத்தது இந்தியா போகும்போது அப்படி ஒரு எண்ணம் இருந்தது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு. இப்போ என்னோட லக்கணம்லாம் பார்த்துட்டு ஓகே, அதுக்கு இன்னும் ஒரு 3 இருக்குது, இப்போதைக்கு சின்ன லெவலில் தான். பட் இருந்தாலும் அதோடய ஐடியா மட்டும் இப்போதைக்கு சேகரித்து வச்சுக்கலாம், இப்போதைக்கு எதுவும் பண்ணக்கூடாது. முத முதல்ல நம்மளது பார்ப்போம் இல்லையா, ஒரு ஆள் கற்றுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டதை வச்சு நான் என்னது வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் சில மன கஷ்டங்கள்னால ஏல்பிக்குள்ளே வரணும்னு நினச்சேன். நானே வந்து ஏன் ஏல்பி கற்றுக்கணும்னு நினச்சேன்ற மாதிரி ஒரு தாட் வந்தது எனக்குள்ளே. ஏன் நான் இப்படி நினச்சேன், யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணல, நான் தான் விருப்பப்பட்டு தான் வந்தேன். ஆனால் ஏன் இப்படி தாட் வந்ததுன்னு யோசிக்கும்போது ஐயாவோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்ருப்பேன். அப்பா ஒரு வீடியோஸில் புதுடைமூர்த்தி சார் சொன்னாங்க, புதன் திசை போகும்போது அந்த இரட்டை தன்மையான எண்ணங்களை கொடுக்கும் அப்படின்னு. எனக்கு தசா பக்திகளில் அது இப்போது இருக்குதுங்க, புதன். அது என்ன ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ரொம்ப நாளாக எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். நான் வந்து ஒரு காலேஜ் லெவலில் ஒரு அத்லட்டுங்க, ரொம்ப பெரிய லெவலில் இல்லைனாலும் ஜோனல் லெவலில் நான் விளையாண்டுருக்கேன். ஆனால் அது குறிப்பிட்ட காலகட்டங்களோடு நின்று போச்சு, என்னால் ஃபர்தராக போக முடியல. அது ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, ஏன் என்னால் போக முடியலன்னு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அப்போ வேறு லக்கணம் இருந்தது, ஏல்பி லக்கணம், அது மாறினோடனே தன்மைகளும் மாறிடுச்சு அப்படின்னு எனக்குள்ளே ரொம்ப வருஷமாக இருந்த கேள்விக்குண்டான பதில் எனக்கு அது கிடச்சிது. சிம்ம லக்கணம் ஏல்பியாக போகும்போது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு மாற்றம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வீடியோஸில் சொன்னது, யூடியூப்பில் நான் கொஞ்சம் வேலை செய்யும்போதெல்லாம் அதை போட்டுட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். உடனே பாஸ் பண்ணிட்டு வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஜாதகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆமாம், சிம்ம லக்கணம் ஏல்பியாக போகுது. இப்போ வந்து அவங்க வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்குது, முக்கியமாக சாமி ரூம் பூஜை ரூம் வந்து மாற்றுவாங்கன்னு சொன்னீங்க. உண்மைதான், அதை இப்போ மாற்றுறாங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இது எத்தனை நாள், எப்படி வந்து எவ்வளோ டேட்டாஸை நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, எத்தனை டேட்டாஸ், ஒரே டேட்டாவை எத்தனை பேர்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இன்னொரு நிகழ்வு, சுக்கர திசையில் சூரிய புத்தி என் கணவருக்கு இப்போ போகுது. பல வருஷங்கள் கழித்து நாங்கள் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம். நீங்கள் அதையும் நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, அடித்து சொன்னீங்க கண்டிப்பாக இந்த திசை போகும்போது அவங்க வாங்குவாங்க. முழு பணமும் இன்னும் கொடுக்கல, பட் அட்வான்ஸ் பணம் கொடுத்து பத்திரம் வாங்கினது அந்த திசை போகும்போது தான். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அதுக்கப்புறம் டைமிங்ஸை பற்றி சொல்லணும். இது எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் 4:30 சூட்டாச்சு, எனக்கு வந்து இங்கே ஒருவேளை நான் ஊரில் இருந்தேன்னா 4:30 எனக்கு சூட்டாகிருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஊருக்கு நான் இந்தியா வந்துட்டேன்னா குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. மேபி இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறது எனக்கு அந்த ஏல்பி கற்றுக்கிற வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அங்கே 4:30 எழுந்திருக்கீங்க, நானும் இங்கே 4:30 எழுந்திரிச்சிட்றேன் நான் வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகும்போது நவகிரகங்களோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது. அந்த கோயிலுக்கு உண்டான சிவன் கோயில், முருகர் கோயில்லாம் அந்த சாமி தான் பிரதான சாமி. இந்த இதை இந்த பெரியவங்களாம் சுற்றுவாங்க, அம்மா சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு சின்னதுலேருந்து அம்மா பின்னாடியே நவகிரகங்களை சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஏன் சுற்றுறேன், எதுக்கு சுற்றுறேன், என் மற்ற சாமிக்கு இந்த நவகிரகங்கள் எல்லளவும் குறைஞ்சதே கிடையாது. சொல்ல போனால் நம்மளை ஆட்டி வைக்கிறதே இந்த நவகிரகங்கள் தான் அப்படிங்கிறத இப்போ தான் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க யாராவது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உள்ளே வரும்போதே என் ஆன்மீக வகுப்புலேருந்து ஒரு என்னோட நண்பர் ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் உள்ளே வந்தேன். ஏன் அப்படின்னு தெரியல, ஒரு இன்ட்யூஷன் மாதிரி அவங்கள சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்னோடனே அவங்களும் வந்து இல்லை, நீங்கள் ஏதோ என்னை நோக்கி யாரோ என்கிட்ட சொல்கிறாங்க வாங்குவாங்க, நீ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டீங்க. நான் சொன்னதுக்காக அவங்களும் இதுக்குள்ளே கிளாஸுக்கு வந்து என் கூட இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வீங்க, இது வந்து ஒரு கூகுள் மேப் மாதிரி. உண்மை தான், வாழ்க்கைக்குண்டான கூகுள் மேப்பு தான் நீங்கள் எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க. அதை கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியதே எங்களோட பொறுப்பு தான். நம்ம கிளாஸில் கூட ஒரு நண்பர் வந்து, நிறைய பேர் இப்போ சின்ன வயசு இருக்கவங்களாம் கற்றுக்குறாங்க, ஆசையாக இருக்குது. எனக்கு இது பல வருஷங்களுக்கு முன்னாடியே கிடச்சிருந்தா பல விஷயங்களுக்கு வருத்தப்பட்டிருக்கவே தேவையில்லை. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டோமோ அப்படிங்கிறது இப்போ தோணுது. ஏன்னா நீங்கள் இதில் காலக்கணிதம் கரெக்டாக அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டீங்க.
இதுதான் இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நடக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம போய் போராட தேவையில்லை, மன வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ சொல்லுவாங்களே, ஏதாவது ஒரு கஷ்டம் மனசு விட்டுறாதீங்கன்னு. அப்போ மனசை நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டு பண்ணிக்கிற மாதிரி, இந்த காலகட்டம் எனக்கு இப்படி தான் இருக்க போகுது, இதை நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம கிளாஸில் ஜியா முகமதுன்னு ஒரு முஸ்லீம் அன்பர் கூட வந்து படிக்கிறாரு. ஆனால் இது நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க, எங்கள் வீட்டில் உட்பட ஒரு குறிப்பிட்ட வகுப்பு சேர்ந்தவங்களுக்கு தான், நமக்கெல்லாம் இது செட் ஆகாது, நீ கூட ஏன் இதை போய் படிச்சிட்ருக்குற அப்படிங்கமா. எங்கள் வீட்டில் இதை பற்றின புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் சொல்லலாம், அவங்க கேட்குற மாதிரி இல்லை, சொல்கிறவங்க சொல்கிற பொசிஷன்லேருந்து அவங்க வாய்ந்து வர வார்த்தைகள் வந்து மதிப்பு மிக்கவை. அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்ருக்கீங்க, இன்னும் இதை பிரபலப்படுத்துங்க. அதனால் அதுக்குண்டான என்ன பண்ணலாங்கிற மாதிரி என்னோடய மைண்டில் சிந்தனை போயிட்டுருக்கு. கோயம்புத்தூரில் கல்யாண மாலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துனீங்க அப்படின்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி எங்கள் ஊர் ஈரோட்லேயும் நீங்களும் வந்து ஒரு கல்யாணமான நிகழ்ச்சியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஏஎல்பி டீம் கலந்துக்கிட்டாங்கன்னா அப்போ தான் பொதுமக்களுக்கு இதை பற்றி தெரியும். ஒரு நிறைய பேத்துக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியல, யூடியூப்பில் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட மக்கள் பார்க்குறாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் பார்ப்பாங்க. ஆனால் அது வேகமாக போய் சேர்ந்தால் தான் இது எல்லாத்துக்கும் இப்படி ஒன்று இருக்குதா அப்படிங்கிறதே தெரிய வரும். அதுக்கு நான் யோசிச்சுட்ருக்கேன், எங்கள் ஊரில் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணலாமா, எனக்கு அப்படிலாம் என்னன்னே தெரியாது, பட் என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் ஈவெண்ட் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண முடியுமா, எங்கள் ஊரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணால் ஏஎல்பின்னு ஒன்று இருக்கான்னு அப்போ போய் எல்லோரும் கூகுள் பண்ணுவாங்க இல்லையா, யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க இல்லையா. நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, யூடியூப்பில் மன்னிக்கணும், ஏஎல்பியில் பெண் கொடுத்து பெண் எடுக்கிறதுங்கிறது சாத்தியம்தான். இப்போ என் தங்கச்சிக்கு கூட வரன்னு பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த ஏஎல்பி முறையில் நான் சொல்லி என் குடும்பத்துக்கு புரிய வைக்கிறதே பெரிய விஷயம். கல்யாணங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா, ரெண்டு குடும்பங்கள் சார்ந்தது. நாம் கல்யாணம் வரன் ஏஎல்பி முறைப்படி பார்த்து சரியினோம்னா அவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த புரிதல் இருந்தால் தான், அவங்களும் ஏஎல்பி பற்றி தெரிஞ்சிருந்தா தான் இது பண்ணுவாங்க. நான் அதை நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க ஏஎல்பிக்குள்ளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுன்னு, அது சீக்கிரமாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான். அவ்வளோதாங்க ஐயா, ஏஎல்பி டீம் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி.